வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ என்ன பார்க்குறோம், எட்டாம் வகுப்பில் மூன்றாம் பருவத்தில் இயல் ஒன் பார்க்குறோம். வல்லின மிகும் இடங்கள் மிக இடங்கள் க ச த ப ஆகிய வல்லின எழுத்து வரிசைகளுள் ஒன்றாக இருந்தால் அதற்கு முன்னால் உள்ள சொல்லின் இறுதி எழுத்து அந்த எழுத்தை வல்லின் மிக என்கிறோம். மிதந்து சென்றது, செய்து பார்த்தான், படித்த கவிதை, பெரிய தாவரம் ஆகிய சொற்கள் வல்லின மிகவில்லை. இவை வல்லின் மிகா இடங்கள் என்பர். வல்லினை மிக வேண்டிய இடத்தில் வல்லின் மிக மிகாமல் எழுவதும் மிக கூடிய இடத்தில் வல்லின் மெய் இட்டு எழுவதும் தவறாகும். இதனை சந்திப்பிள்ளை ஒற்றுப்பிள்ளை என்பர். வல்லின மிகும் இடங்கள் அந்த இந்த என்னும் சுட்டுத் திருவிழா அடுத்து வல்லின மிகும் அந்த பக்கம் இந்த கவிதை எந்த என்னும் வினாத்திரிவை அடுத்து வல்லின மிகும் எந்த திசை எந்த சட்டை இரண்டாம் வேற்றுமை உருவு ஐ வெளிப்பட வருமிடத்தில் வல்லின மிகும் தலையை காட்டு இங்கே ஐ இரண்டாம் வேற்றுமை உருவு பாடத்தை படி நான்காம் வேற்றுமை உருவு கு வெளிப்பட வருமிடத்தில் வல்லின மிகும் எனக்கு தெரியும் அவனுக்கு பிடிக்கும் ஈகரத்தில் முடி வினையச்சங்கள் அடுத்து வல்லின மிகும் எழுதி பார்த்தேன் ஓடி களைத்தான் உகரத்தில் முடி வினையச்சங்களை வல்லின தொடர் முற்றிலுமாக இருந்தால் வல்லின மிகும் உகரத்தில் முடியும் வினையச்சங்களை வன்தொடர் முற்றிலுமாக இருந்தால் வல்லின மிகும் பெற்றுக்கொண்டேன் படித்து பார்த்தார் எதிர்மறை பெயரட்சத்தின் இறுதி எழுத்து கெட்டு வருவது ஈறுகெட்ட எதிர்மறை பெயரட்சமாகும். இது வல்லின மிகும் செல்லா காசு எழுதா பாடல். ஓமைத்தொகையில் வல்லின மிகும் மலர்பாதம் தாய் தமிழ் உருவகத்தில் வல்லின மிகும் தமிழ் தாய் வாய்ப்பவளம் எண்ணுப்பெயர்களில் பத்து எட்டு ஆகிய இரு பெயர்களில் மட்டும் வல்லின மிகும் எட்டு புத்தகம் பத்து காசு அப்படி இப்படி எப்படி ஆகிய மூன்று படி எனும் சொற்களை அடுத்து வல்லின மிகும் அப்படி செய் இப்படி காட்டு எப்படி தெரியும் திசைப்பெயர்கள் அடுத்து வல்லின மிகும் கிழக்கு கடல் மேற்கு சுவர் வடக்கு தெரு தெற்கு பக்கம் மகரமெயில் முடியும் சொல்லை அடுத்து வல்லினம் வந்தால் அந்த மகரமெய் அழிந்து அவ்விடத்தில் வல்லின மிகும் மரச்சட்டம் மரம் பிளஸ் சட்டம் மரச்சட்டம் இங்கு கெடுதல் புணர்ச்சி நிகழ்கிறது வட்டம் பிளஸ் பாறை வட்டப்பாறை. இப்போ வந்து வல்லின் மிகா இடங்களை பார்க்கலாம். எழுவாய் சொற்கள் அடுத்து வல்லின மிகாது தம்பி படித்தான் யானை பிளிரியது தம்பி யானைங்கிறது எழுவாய் அது இது எது ஆகிய சொற்களை அடுத்து வல்லின மிகாது அது சென்றது இது பெரியது எது கிடைத்தது பேரச்சம் எதிர்மை பேரச்சம் ஆகியவற்றை அடுத்து வல்லின மிகாது எழுதிய பாடல் எழுதா பாடல். இரண்டாம் வேற்றுமை ஒரு மறைந்து வரும் இடங்களில் வல்லின மிகாது இலை பறித்தேன் காய் தின்றேன் இங்கு மறைந்து வந்துள்ளது உகரத்தில் முடி வினையச்சங்களை மின்தொடர் குற்றிலுமோ இடைத்துறை குற்றிலுமோ இருந்தால் வல்லினும் மிகாது தின்று தீர்த்தான் செய்து பார்த்தான் வினைத்தொகையில் வல்லின மிகாது வினைத்தொகைங்கிறது முக்காலத்து பொருந்தது தான் வினைத்தொகை எழுதுபொருள் சுடுசோறு அப்படி இப்படி எப்படி ஆகிய சொற்களை தவிர படியென முடியும் பிற சொற்களை அடுத்து வல்லின மிகாது எழுதும்படி சொன்னான் பாடும்படி கேட்டுக்கொண்டார் உம்மைத்தொகையில் வல்லின மிகாது தாய் தந்தை வெற்றிலைப்பாக்கு இங்கு வல்லின மிகவில்லை எதிர்மறை சொற்கள் தன்மை தன்மையில் உள்ள ஒருமை நான் அல்லேன் அதே பன்மைனா நாம் அல்லோம் முன்னிலை உள்ள ஒருமை நீ அல்லை அதேல பன்மைனா நீவிர் அல்லீர் பற்றக்கையில் ஆண்பால்னா அவன் அல்லன் பெண்பால்னா அவள் அல்லல் பலர்பால்னா அவர் அல்லர் ஒன்றன்பால்னா அக்து அன்று பலவின்பால்னா அவை அல்ல வேறு உண்டு இல்லை அயவே மூவிடத்திலும் ஐம்பாலுக்கும் பொதுவாக சொற்களாக ஆகும். நன்றி ஃப்ரெண்ட்ஸ். இதை போன்ற தகவல் அடுத்தது வர நம் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஆல் என்ற பில் பட்டனே
கிளிக் பண்ணிக்கோங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். நன்றி ஃப்ரெண்ட்ஸ்.